ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 25/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 11 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 1:48 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் விஷாகம். காலை 11:44 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி, அதாவது இணக்கமற்ற சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழ்நிலை இன்றைய நல்ல உதயமாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது புதிய முதலீடு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குண்டான ஆரம்பம். அதற்கான காலங்கள் இன்றைய நாளில் சுபமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி அல்லது வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அதாவது உங்களுடைய அடிமனதில் இருந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே இன்றைய நாளில் ஓரளவு பூர்த்தியாகும். ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ வையூரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொங்கல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாடு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் ஆபரணங்கள் இன்றைய நாளில் வாங்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக கனவு இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்கள் விலகி குதூகலமான எண்ணங்களும் சந்தோஷங்களும் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய சொல் பேச்சு மூலமாகவே செல்வாக்கு அல்லது வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். புதிய வியாபாரம், புதிய தொழில் தொடங்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அப்படிங்கிறத விட குடும்பத்தில் மொத்த ஒற்றுமை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஒய். நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்றவங்களுடைய ஆசையும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கள் நித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற யோகத்துக்கு உண்டான தகுதிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் பாதையோ கீரை வைக்கக்கூடிய சிறும் தொழிலாக இருந்தாலும் சரி, குறும் தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக இருந்தாலும் பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்இ. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தன காரகன் குரு பகவான் அமர்ந்து அந்த குரு பகவானோடு ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது தொழில்துறையில் வந்து கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே தவிடுபொடியாகக்கூடிய தாத்பரியங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே என்ற பழமொழியை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறது, பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு அல்லது சான்றோர்களுக்கு பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்
உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை படைக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை இன்றைய நாளில் செய்து காட்ட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். கடந்த காலங்களில் பூமி சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பஞ்சாயத்து மூலமாக சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீக புத்தகங்களை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க அல்லது நீங்கள் எதுக்குமே ஒன்றுக்குமே ஆக மாட்டேன்னு பேசினவங்க எல்லோருமே இன்றைய நாளில் நீங்கள் முன்னுக்கு வருவதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எண்ணெய் நிறுவனம், பெட்ரோலிய பொருட்கள், சமையல் எண்ணெய், சமையல் பொருள் விற்பனை செய்யக்கூடிய பாக்கியவான்கள் அனைவருமே இன்றைய நாளில் சாதாரண வருமானம் அப்படிங்கிறத விட அசாதாரணமான வருமானங்களை சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால முன்வைத்த காலை பின்வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம லிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்ட திக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புத சுக்கர யோகமும் ஜீவனஸ்தானத்தில் குரு சந்திர யோகமும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் எதிர்பார்த்த ஏற்றங்களும் தன லாபங்களும் மிகுதியாகும். உத்தியோகத்தில் வந்து உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இஷ்டமில்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத விட இஷ்டத்தோடு உத்தியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் அமையும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபட்ட தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த, அதாவது உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் மண்ணோடு மண்ணாக புதையும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்களுக்கு மேலான அதிகாரமும் மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் எதிர்கால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் இன்றைய நாளில் ஆரோக்கியமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரித்து தியானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண்
எண் 7 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.